இன்றைக்கி நம்ம வந்து பஞ்சபூத ஸ்தலத்தில் ஒன்றான நிலத்தை குறிக்கக்கூடிய ஏகாம்பரீஸ்வரர் கோவிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் வந்து நம்ம காஞ்சிபுரமில் இருக்குது. இந்த கோவில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதில் நிலத்தை குறிக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலோட கோபுரத்தோட ஹைட் பார்த்திங்கன்னா 192 அடி உயரமும் 11 தளங்களையும் வந்து கொண்ட கோவில். இப்போ வந்து நாங்கள் ரீசெண்டாக போகிறப்ப அந்த ராஜகோபுரம் வழியாக வந்து என்ட்ரன்ஸ் வந்து இல்லை. ஏன்னா வந்து கோவிலில் வந்து ராஜகோபுரத்தில் சின்ன சின்ன டேமேஜ் இருக்குன்ட்டு வந்து அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்க வழியாக தான் உள்ளே விட்டாங்க. உள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இதுதான் வழி. இந்த வழியாக நீங்கள் வந்து உள்ளே வரணும். ராஜகோபுரம் அது லெஃப்ட் ஹேண்ட் சைட் தெரிகிறது ராஜகோபுரம். ராஜகோபுரம் வழியாக நீங்கள் இப்படியே வந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து கோவில் இருக்குது. இதுதான் கோவில். கோவிலோட வெளியே வந்து நந்தி பகவானை பார்த்துருக்கலாம். நந்தீஸ்வரரை பாருங்கள். நந்தீஸ்வரர் சன்னதிக்கு எதிர்க்க வந்து இருக்காரு. இப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு குளமும் இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஏகாம்பரீஸ்வரரும் காமாட்சி அம்மனும் வந்து உங்களுக்கு திருமண கோவிலில் காட்சி அளிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவாக தான் வந்து சுவாமி இருக்கார். ஸோ அவருக்கு வந்து அபிஷேகம் கிடையாது. சுவாமி வந்து மண்ணால் ஆனவர். மேலே வந்து கைலாயத்தில் வந்து சிவபெருமான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவரை வந்து கண்ணை கட்டி வந்து பார்வதி தேவி விளையாடுறாங்க. அந்த மாதிரி விளையாடும் போது கிரகங்கள் இயங்குவதே வந்து நின்றுடுச்சு. உலகமே ரெண்டாயிடுச்சு. சிவபெருமான் ரொம்ப கோவப்பட்டு அம்மனுக்கு வந்து சுவாபம் விட்டு அவங்கள வந்து நீ செஞ்ச தப்புக்கு நீ பரிகாரத்தை பண்ணியே ஆகணும்னு அனுப்புகிறாரு. அவங்க மன்னிப்பு கேட்டும் ஒத்துக்காமல் அவங்க வந்து பூலோகத்தில் வந்து மண் பக்கத்தில் போகிற ஆற்றுலேருந்து மண்ணை பிடிச்சி வச்சு அவங்க வந்து தியானம் பண்ணுறாங்க. அவருக்காக அவங்க பண்ண பாவத்தை போக்குறதுக்காக தியானம் பண்ணும் போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வேகவதி ஆறு வந்து ரொம்பி அதுலேருந்து தண்ணி அதிகமாக போக ஆரம்பிக்கும். தண்ணியில் அவங்க பிடிச்சி வச்ச சிவபெருமான் மண்ணாலான சிவபெருமான் லிங்கம் கரையக்கூடாதுன்னு அவங்க அந்த லிங்கத்தை கட்டி அணைக்கிறாங்க. அந்த கட்டி தழுவும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பக்தியில் வந்து அவங்களுக்கு வந்து காட்சி அளிக்கிறார் சிவபெருமான். அப்படி காட்சி அளித்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற கோவில் தான் இந்த கோவிலே. இங்கே வந்து 3500 வருடம் பழமையான மாமரம் இருக்குது. இன்னமும் அந்த மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் காய்களும் காய்க்குது. இப்போ வந்து நீங்கள் கோவிலை சுற்றி இருக்க மண்டபமும் சன்னதியும் பார்த்துட்ருக்கீங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. சோழர்களால் பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவில். முத முதல்ல வந்து கிமு 300 மேல் பழமையான வாய்ந்த கோவில் இது. பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவில். பின் வந்து சோழர்களும் வந்து இந்த கோவிலை ரெனோவேட்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய மண்டபம்லாம் கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த 3500 வருடம் பழமையான மாமரம். இது வந்து இந்த ஸ்தலத்தோட விருட்சம். இந்த மரத்துக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோலேயோ தெரியும் பாருங்கள், அம்மன் வந்து மண்ணை எடுத்து வச்சு சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சு வந்து தவம் இருக்காங்க. அந்த வேகவதி ஆறு ரொம்பி அந்த தவத்தை வந்து கலைச்சிடக்கூடாது. சிவபெருமானை வந்து கரைச்சிடக்கூடாது மண்ணாலானவர்னு அவரை வந்து அவங்க கட்டி தழுவும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் காட்சி அழித்து இங்கே வந்து அவங்களுக்கு திருமணமும் ஆகுது இந்த கோவிலில். இந்த கோவிலில் வந்து வரவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு வேண்டிக்கிட்டால் திருமணம் ஆகும். இந்த மரத்தை வந்து அவங்க சுற்றி வரணும். குழந்தை இல்லாதவங்க வந்து வேண்டிக்கிட்டு இந்த மரத்தில் இருந்து கனி கொடுத்து கனியை சாப்பிட்டா குழந்தை பிறக்குன்றதுலாம் வந்து வரலாறு, கோவிலோட வரலாறு. கோவிலில் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிளைகள் இருக்குது. 4 கிளைகள்லேயும் 4 விதமான சுவையில் வந்து உங்களுக்கு இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு 4 விதமான சுவையில் வந்து கனிகள் காய்க்கும்னு சொல்கிறாங்க. தை மாதம் வரக்கூடிய ரத சப்தமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சூரிய ஒளி லிங்கத்து மேலேயே வந்து படணும்னு சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். பார்த்தா நமக்கு இருக்க தோஷம்லாம் வந்து போயிடும்னு சொல்கிறாங்க. பஞ்சபூத ஸ்தலத்திலே முதன்மை வாய்ந்த ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். இங்கே வந்து அம்மனுக்கு தனியாக ஸ்தலம் கிடையாது. ஏன்னா வந்து அவங்க வந்து திருமண குளத்தில் வந்து அவங்க சிவபெருமானோடு காட்சி அளிக்கிறனால மண்ணாலான லிங்கம் எனவே வந்து அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம்லாம் கிடையாது. தைலக்காப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் இருக்குது. பின்னால் இருக்க ஆவுடையார், திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிற ஆவுடையாருக்கும் அம்மனுக்கும் வந்து அபிஷேகம்லாம் வந்து நடக்கும். இந்த கோவில் 4000 திவ்ய பிரபந்தம் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பார்கடலில் அமிர்தம் கடைந்தெடுக்கும் போது மகாவிஷ்ணு மேல் வந்து வெப்பம் ஏற்பட்டு அவர் உடல் வந்து கருநிறமாக மாறுது. அப்போ அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு அவர் பிரம்மா கிட்ட கேட்கும் போது நீங்கள் சிவபெருமானை தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் சிவபெருமானை தியானம் பண்ணும்போது அவரோட இடது கண்ணை திறந்து அவருக்கு தலையில் இருக்கக்கூடிய சந்திரனோட ஒளி வந்து விஷ்ணு மேல் வந்து படும்படி பண்ணுறாரு. அந்த மாதிரி அவர் மேலே அந்த ஒளி சந்திர ஒளி படும்போது அவர் உடல் வந்து குளிர்ச்சி அடைந்து அவரோட நிறம் வந்து மாறுது. அந்த மாறி காட்சி அளிக்கிறவர் தான் நீல திங்க துண்ட பெருமாள்னு வந்து இந்த கோவிலில் இருக்கார். அவர் வந்து ஷார்ட்டாக நீல துண்ட பெருமாள்னு வந்து அழைக்கிறாங்க. 108 திவ்ய தேசத்தில் ஒன்றும் கூட இந்த நீலத்துண்ட பெருமாள். இந்த புகழ்பெற்ற ஸ்தலத்தை கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் பாருங்கள், புண்ணியம் கிடைக்கும்.